குழந்தைங்களுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை கொடுக்கலாம் அதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மீல் பிளான் வந்து மதர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மீல் பிளானில் மோஸ்ட்லி எல்லா மாமிஸும் மறந்த ஒரு விஷயம் தான் நம்மளோட மூங்கால், அதாவது பாசிப்பயிருங்க. ஸோ பாசிப்பயிறு இல்லை பச்சை பயிறுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பருப்பை குழந்தைங்களோட உணவில் கட்டாயம் நம்ம சேர்த்துக்க வேண்டிய ஒரு பொருள். அண்ட் இந்த பொருளை வச்சு ஒரு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கஞ்சி செய்யறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மூங்கால் பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி மினிமம் ஒரு 4 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா முன்னாடியே வாஷ் பண்ணிவிடுங்க. ஓவர் நைட்லாம் சோக் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மூங்கால் வந்து சீக்கிரமாகவே அது வந்து மினிமம் 8 hours அப்படின்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 hours, இப்போ நீங்கள் மதியம் லஞ்ச் கொடுக்க போகிறதா இருந்தால் மார்னிங் எழுந்ததுமே நீங்கள் இதை ஊற வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி கையில் நசுக்கும் போது அது உடையிற பதத்தில் ஊறி இருந்தாலே போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன் டைஜஷனுக்காக. ஸோ இது நல்லா பியூரே மாதிரி அரைச்சிட்டு ஒரு சாஸ் பேனில் ஸ்ட்ரெயினர் வச்சு இந்த பியூரேவை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோங்க. ஸோ இந்த வடிகட்டுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இது 6 months குழந்தைக்கு கொடுக்க போகிறதுனால நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பாசிப்பயிறு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பொருள். குழந்தைங்களுக்கு இதில் ஃபைபர் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2 to 3 years இருக்கிற பேபிஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் இந்த பாசிப்பயிரை மொளை கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ரோயிங் அப்போ. ஸோ இப்போ இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் இதை ஒரு 10 minutes நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இது குக் பண்ணுற போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அண்ட் இந்த ஃபுட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்சாக 6 months தாராளமாக கொடுக்கலாம். இதில் பச்சை வாடை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மினிமம் ஒரு 10 to 15 minutes நீங்கள் குக் பண்ணியே ஆகணுங்க. இதில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் டைஜஷனில் எந்த ப்ராப்ளமே வராது. குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக சால்ட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அந்த ஆப்ஷனை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் இந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சியில் நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுட் உங்கள் பேபிக்கு நீங்கள் மார்னிங்கும் கொடுக்கலாம், இல்லைன்னா மதியம் லஞ்ச் டைம்லேயும் நீங்கள் கொடுத்து பழங்கினீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இது கூட கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக, இதுவும் ஆப்ஷனல் தான். ரெடி ஆகிடுச்சு, வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான மூங்கால் அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு கட்டாயம் நீங்கள் வாரத்தில் 3 times செஞ்சு கொடுங்க. அப்புறம் பாருங்கள் குழந்தையோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேபி இந்த ஃபுட் எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் வீடியோ பார்க்குற எல்லா மதர்ஸ்க்குமே அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹங்கிரி பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.